ஏஹா வணக்கம், பெஸ்ட் தமிழாக்கு உங்களை வரைக்கும் ஜி சுதாகர் ஆண்டி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து கன்னடா படம். இந்த கன்னடா படம் பேர் வந்து சிவாஜி சுரத்கல். இது 2020 வந்த படம், மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். 2 hour 5 minutes இருக்குது இந்த படம். ஐஎம்டிபி வந்து 8.2 கொடுத்துக்கிறாங்க 10-க்கு. 96% கூகுள் யூசர் லைக் பண்ணுறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனது இந்த வருஷம் தான், February 21st. ஸோ படம் வந்துட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஹீரோ பற்றி சொல்லியே ஆகணும். பஞ்சதந்திரம் படம் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு ஹீரோவாக இருப்பார். பஞ்சதந்திர கமலஹாசன் படம், அந்த படத்தில் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோவாக இருப்பார். இதுக்கு மேலே பல படம் தமிழில் கூட நடிச்சிருக்காரு. இவர் கன்னடாக்காரர், கன்னடா படத்தில் ஒரு பெரிய ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக கன்னடாவில் இருக்குது, ப்ளஸ் சப்டைட்டிலோட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. சப்டைட்டிலோட தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். வாங்க ஒன்லைனுக்கு போகலாம். ஸோ ஒன்லைன் எடுத்த உடனே ஒன்றும் இல்லைங்க, ஒரு மினிஸ்டர் பையன், பெரிய மினிஸ்டர் பையன் வந்து செத்துருப்பான். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவை நம்ம சிவாஜி சுரத்கல் வந்து அனுப்புவாங்க. அவர் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யார் சாவடிச்சாங்க கண்டுபிடிச்சி கொடுத்தாரா, அதுதான் ஒன்லைன். ஸோ வாங்க இப்போ கதைக்கு போகலாம். கதை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம என்ன சொல்கிறது, அந்த மினிஸ்டர் பையனை காட்டுறாங்க காரில் போகும்போது. அந்த ரணகிரி ஒரு ஊரை காட்டுறாங்க. ஸோ அந்த ஊரில் தான் அவன் போயிட்டுருக்கான். அங்கே போன உடனே அங்கே வந்து கார் ரிப்பேர் ஆகிரும். கார் ரிப்பேர் ஆகிருந்தால் சரி பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் தங்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க. சரி பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போவாங்க இவரும் அவரோட டிரைவரும். அங்கே போனவுடனே பெரிய பூத் பங்களா மாதிரி பயங்கரமாக சத்தம்லாம் வந்துட்டுருக்கோம், தட்டுற மாதிரி சத்தம்லாம் வரும். ஸோ இவரும் சரி ஓகே, இவருக்கு வந்து இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் வர இருக்கும் இந்த அந்த சிமிஸ்டர் பையனுக்கு. சரி ஓகேன்னு சொல்லி அந்த பையன் வந்து என்ன பண்ணுவோம், சரி சரின்னு சொல்லிட்டு அந்த நைட்லாம் சத்தம் வந்துட்டு கடைசியில் பார்த்தா காலையில் ஏஞ்சி பார்த்தா செத்து கிடப்பார், தண்ணியில் வந்து செத்து கண்ட மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மினிஸ்டர் காட்டுறாங்க. மினிஸ்டருக்கு ஃபோன் வர்றது, இந்த மாதிரி உன் பையன் செத்துட்ருக்கான்ட்டு. சரி என்று போலீஸ் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிற கொடுங்க இந்த இதுன்னு சொல்லுவாங்க இந்த கேஸை. சரின்னு சொல்லிட்டு நம்ம சிவாஜி அப்போ தான் காட்டுறாரு. அங்கே காட்டினோன்னே அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி செத்துட்ருக்காரு போங்கன்ட்டு. ஆனால் அவர் போகிறது போக மாட்டேன், அவன் தயங்குவார். எதுக்குனாலலாம் அவர் ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க. அந்த இறந்ததுனால அவர் அந்த ஒய்ஃபோட அவர் ஒய்ஃபு கூட இன்னும் கேஸ் முடியாமல் இருந்திருக்கும், யார் சாவடிச்சாங்கன்ட்டு. அதனால் அவர் வந்து அங்கே போனால் அவர் ஒய்ஃப் இது இன்னும் அவர் ஞாபகம் வரும்னு சொல்லியிருந்தாலே அவர் போக மாட்டேன்னு சொல்லுவார். அதை போக கடைசியில் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. இவரும் போய் செக் பண்ணி பார்ப்பார். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே அதான் அவன் எப்படி வந்து விழுந்தான், எங்கேருந்து விழுந்தான், எங்கே ஃபோன் விழுந்துருக்கெல்லாம் செக் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலில் இருக்கிற ஓனர்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுங்க. அந்த டைமில் கரெக்டாக பார்த்தா லைட்டெல்லாம் கரண்ட்டு போயிருக்கும் செக் பண்ணு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணுவார். அங்கே பார்த்தா பயங்கரமாக இந்த புறாங்கெல்லாம் இருக்குல்ல, புறாங்கெல்லாம் கட் பண்ணி ரத்தமாக விழுந்துருக்கும். இதெல்லாம் ஏன் இதனால் இப்படி உழுதுன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற இடத்துல கேட்டால் அவன் சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கே வந்து ஏற்கனவே ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு பொம்பளை இருந்தால் அந்த பொம்பளைக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு, அதனால் அந்த பொம்பளை வந்துட்டு இந்த மாதிரி பேயாக சுற்றிட்டு இருக்கு, ஆவியாக சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர் அந்த அளவுக்கு நம்ப மாட்டார். அவருக்கு வேறு ஒரு மாத்திரை போடணும், டெய்லி மாத்திரை போடும், அந்த மாத்திரை காலியாக இருக்கும். அதனால் அந்த மாத்திரை போகிற ஸ்ட்ரெஸ் ஆகி காஃபி வேறு இல்லை அவருக்கு, ஐ மீன் காஃபி கூட கொடுக்க மாட்டாங்க, டீ கொடுத்துட்ருப்பேன். அந்த டீயில் வந்து என்ன பயங்கரம் மயக்க வர மாதிரி, லைக் ஒரு மாதிரி வர மாதிரி, அது யாரோ பூமி யாரோ தெரிகிற மாதிரிலாம் காட்டுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு யார் பண்ணுறதுன்னா அந்த ஓனர் இருப்பாங்க இல்லையா, ஓனரோட பொண்டாட்டி, அவங்களுக்கும் கர்ப்பமாக இருப்பாங்க. சரி ஓகே, கர்ப்பம் அதான் அவங்க பொண்டாட்டி கர்ப்பமாக இருந்தால் செத்துருக்கோம், அதனால் இவரை பார்த்தா ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும் இவருக்கு. சரி அதனால் இப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில் பார்த்தா மொத்தமாக அங்கே இருக்கிற எல்லாரையும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இப்படியே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்க போது இவருக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஆகிற இவருக்கு, ஏன்னா அந்த மாத்திரை அந்த டீயில் வந்து என்ன அந்த இது போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அவங்க போட்டு ஏதோ போட்டு கொடுத்துருக்குறாங்க போல. இவர் பயங்கரமாகி அவரோட மனைவி அவர் மனைவி ஞாபகம் வரும், கனவுல வந்துட்டே இருக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டுருக்கோம், ப்ளஸ் அவரோட ஒய்ஃப் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த கதையும் காட்டிட்டு இருப்பாங்க. அந்த எப்படி போய் கண்டுபிடிக்க போனார், அது வேனில் போயிருக்கோம், இந்த மாதிரி வேனில் போயிட்டு காட்டுவாங்க, ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கும்போது அங்கே நாய் இருக்கும், அவர் நாய் சா வச்சிருப்பாங்க, அதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனும் இவர் கனவுல வந்துட்டே இருக்கும், இந்த இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டே இருக்கும். சரி இப்படியே போயிட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தாக்கா என்ன ஆகிடும், இங்கெல்லாம் இந்த அங்கே ஒரு சைக்காஸ்டிக் ஒரு என்ன சொல்கிறது டாக்டர் இருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி சைட்டாஸ்டிக்காக இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க, நீங்கள் இந்த மாதிரி பைத்தக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அவரே ஃபுல் பயங்கரமாக தலையெல்லாம் செஸ்டாகி நான் ஒருக்கே கண்ணு முடி வந்து இன்னும் புறா வந்து அவர் அடிக்கிற மாதிரி சாவடிக்கிற மாதிரி தான் கண்ணுக்கு வரும், அதெல்லாம் காட்டுவாங்க. அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் நீங்கள் இனிமேல் இந்த கேஸ் எடுக்க முடியாதவனால, ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு சொன்னோன்னு. சரி ஓகே, இனிமே நம்ம இருக்க வேணாம், இங்கே இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு அவர் சரி போகலான்னு போக ட்ரை பண்ணுவார். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தாக்கா
நம்ம அவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார், அவர் காமெடிஸ் அவர் கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்ருப்பார், அவர் சொல்லிகிட்ருப்பார் காமெடி ஆக்டர் தான். அவர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி வாங்க சரி எனக்கு கீ வேணும் கார் கீஸ் சொன்னவன. அப்போ தான் ஒரு ஞாபகம் வருது, கார் கீனா கீ வந்து உள்ளே இருக்குது, ஐ மீன் அந்த பையன் செத்துருப்பாங்க மினிஸ்டர் பையன், அந்த கீ உள்ளே இருக்குது. அந்த கீ உள்ளே இருக்கிறப்போ அதுக்கப்புறம் அவன் எப்படி வெளியே வந்து அந்த ஐ மீன் கீ எத்தினு தான் திறந்து தான் வெளியே வர முடியும், அது கீயை திறமா எப்படி செத்துருப்பான்னு யோசித்து பார்ப்பார். ஏன்னா மாஸ்டர் கீ வந்துட்டு ஓனர்கிட்ட தான் இருக்கும், அந்த அந்த ஹோட்டலோட ஓனர்கிட்ட தான். இப்படி யோசிச்சு பார்ப்பார். அப்புறம் அந்த அவரோட அந்த திங்ஸ் இருக்கும் இல்லைங்களா, துணி மணியெல்லாம் அங்கே வந்து ஆஸ்மாவோட ஒரு ஒரு ஐ மீன் ஒரு கவர் மாதிரி வச்சுருப்பா, அதுக்குள்ளே தான் ஆஸ்மா வச்சுருப்பான். ஆஸ்மா அந்த இது அது அது அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சவனே இப்போ தெரிஞ்சோ இது ஆஸ்மா அந்த இருக்குது, யாரோ தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க இவரை பார்க்குறதுக்கு, அதனால தான் இவர் இந்த மாதிரி அது அந்த மாதிரி ஒன்று ஒன்றா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருவார். ஆனால் யாரும் கண்டிப்பாக சாவரிச்சாங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனால் யாரும் நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் திஸ் இஸ் வெரி சஸ்பென்ஸ். பிகாஸ் படம் ஸ்டார்டிங்கில் சொல்லிகிட்ருக்காங்க இந்த சஸ்பென்ஸ் சொல்லாதீங்க, நீங்கள் பாருங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக யார் சாவடிச்சாங்க உங்களுக்கு தெரியும், யார் சாவடிச்சாங்க சொல்ல மாட்டேன் பட் எதுக்காக சாவடிச்சாங்க சொல்கிற பாருங்கள். நம்ம இன்வெஸ்டர் பையன் என்ன பண்ணியிருப்பான், கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணியிருப்பான் அவனும் அவனோட போலீஸ் ஃப்ரெண்டும், அதை அதனால தான் அவங்கள வந்து அவனை கொல்லுவாங்க. இவர் கண்டுபிடிச்சிப்பார். ஆனால் ஆனால் இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒய்ஃபையும் கொன்னவன் இவன் தான், பிகாஸ் மிக்காக அந்த கேஸ் எடுத்ததே இவங்க இவர் இவங்களோட மனைவி தான், அதனால் இவனையும் கொண்டுடலாம்னு சொல்லிட்டு இவரையும் கூட்டின்னு போயிட்டு, ஏன்னா 7 மாதம் கர்ப்பமாக இருப்பாங்க பாவம், அந்த அவரை தான் அந்த ஒய்ஃபோட ஹீரோனோட ஒய்ஃபு பாவம் அவங்க எப்படி கொண்டு இருப்பான் கஷ்டப்பட்டு கொண்டு, அதை தெரிஞ்சு இவர் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி இவர் யோசிப்பாங்க மனசாட்சி உள்ள இவங்களெல்லாம் எப்படி ஐ மீன் யார் சாவச்சாங்க மாட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இவர் கடவுளை வரும் ஒய்ஃபு, ஏங்க இவன் கொன்று இருக்காங்க இவன் சொல்கிறது நியாயமாக சொல்லிட்டு சொல்லிட்டு மினிஸ்டர் வரும்போது சொல்லுவான் இது கொன்னது வேறு யார் இல்லை இந்த மாதிரி பேய் தான் அதான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஏமா போயிடணும். ஏன்னா மினிஸ்டருக்கே தெரியும் இவன் தான் இவங்க பையன் தான் இவனோட ஒய்ஃபு கொன்னதுன்னு சொல்லிட்டு அதை மறைச்சி இவன்கிட்ட சைன் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு கிரிஞ்சு இவன் இதுதான் நியாயம் சொல்லிட்டு அவரும் அமைதியாக முடிச்சிடும். இதோட கடை முடியுது படம். உண்மையாக சொல்கிற சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸ், உண்மையாக சொல்கிற ஒரு ஃபைட் இருக்காது ஒன்றும் இருக்காது பட் வெரி த்ரில்லிங்காக இருக்கும், மிஸ்ட்ரியாக இருக்கும் செமையாக இருக்கும். இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்ட் ஃப்ரம் மைசன். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அமேசானில் இருக்குது, உங்களுக்கு இந்த படம் வேணும்னா கூட என்கிட்ட கேட்கலாம். நான் இன்ஸ்டாகிராம் ஐடி டெலிகிராம் ஐ மீன் டெலிகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் வேணால் எங்கிட்ட கேளுங்க, கன்னடா தெலுங்கு தமிழ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொரியா இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படத்தை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு போடுவேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஐ ஆல்வேஸ் பி ஸ்மைல், கீப் ஸ்மைல்.